வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி பாரதியாரின் கதைகள் பாரதியாரின் வேடிக்கை கதைகள் காக்காய் பார்லிமெண்ட் நேற்று சாயங்காலம் என்னை பார்க்கும் பொருட்டாக உடுப்பியிலிருந்து ஒரு சாமியார் வந்தார் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டேன் நாராயண பரமஹம்சர் என்று சொன்னார் நீர் எங்கே வந்தீர் என்று கேட்டேன் உமக்கு ஜந்துக்களின் பாஷையை கற்பிக்கும் பொருட்டாக வந்தேன் என்னை உடுப்பியில் இருக்கும் உழக்கு பிள்ளையார் அனுப்பினார் என்று சொன்னார் சரி கற்றுக்கொடும் என்றேன் அப்படியே கற்றுக் கொடுத்தார் காக்காய் பாஷை மிகவும் சுலபம் ரெண்டு மணி நேரத்திற்குள் படித்து விடலாம் கா என்றால் சோறு வேண்டும் என்று அர்த்தம் கக்கா என்றால் என்னுடைய சோற்றில் நீ பங்குக்கு வராதே என்று அர்த்தம் காக்கா என்றால் எனக்கு ஒரு முத்தம் தாடி கண்ணே என்று அர்த்தம் இது ஆண் காக்கை பெண் காக்கையை நோக்கி சொல்லுகிற வார்த்தை கா என்றால் சண்டை போடுவோம் என்று அர்த்தம் ஹா கா என்றால் உதைப்பேன் என்று அர்த்தம் இந்த படி ஏறக்குறைய மனுஷிய அகராதி முழுதும் காக்கை பாஷையிலே க ஹ முதலிய ஏழெட்டு அட்சரங்களை பலவேறு விதமாக கலந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதை முழுதும் மற்றவர்களுக்கு சொல்ல இப்போது இல்லை பிறருக்கு சொல்லவும் கூடாது அந்த நாராயண பரமஹம்சருக்கு தமிழ் தெரியாது ஆகையால் அவர் பத்திரிகைகளை வாசிக்க மாட்டார் இல்லாவிட்டால் நான் மேற்படி நாலைந்து வார்த்தைகள் திருஷ்டாந்தத்துக்காக எழுதினதினாலேயே அவருக்கு மிகுந்த கோபமுண்டாய்விடும் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதென்று என்னிடம் வற்புறுத்தி சொன்னார் போனால் போகட்டும் ஐயோ பாவம் என்று நாலு வார்த்தை காட்டி வைத்தேன் இன்று சாயங்காலம் அந்த பாஷையை பரீட்சை செய்து பார்க்கும் பொருட்டாக மேல் மாடத்து முற்ற வெளியிலே போய் உட்கார்ந்து பார்த்தேன் பக்கத்து வீட்டு மெத்தை சுவரின் மேல் நாற்பது காக்கை உட்கார்ந்திருக்கிறது நாற்பது காக்கைகள் உட்கார்ந்திருக்கின்றன என்று பன்மை சொல்ல வேண்டாமோ என்று எண்ணி சில இலக்கணக்காரர்கள் சண்டைக்கு வரக்கூடும் அது இல்லை நான் சொல்வதுதான் சரியான பிரயோகம் என்பதற்கு போகர் இலக்கணத்தில் ஆதாரம் இருக்கின்றன போகர் இலக்கணம் உமக்கு எங்கே கிடைத்தது என்று கேட்கலாம் அதெல்லாம் மற்றொரு சமயம் சொல்லுகிறேன் அதை பற்றி இப்போது பேச்சில்லை இப்போது காக்காய் பார்லிமெண்ட்டை குறித்து பேச்சு அந்த நாற்பதில் ஒரு கிழக்காக்கை ராஜா அந்த ராஜா சொல்லுகிறது மனிதருக்குள் ராஜாக்களுக்கு உயர்ந்த சம்பளங்கள் கொடுக்கிறார்கள் கோடி ஏழைகளுக்கு அதாவது சாதாரண குடிகளுக்குள்ள சொத்தை விட ராஜாவுக்கு அதிக சொத்து போன மாதம் நான் பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்கே ருஷ்யா தேசத்து கொக்கு ஒன்று வந்திருந்தது அங்கே சண்டை துமால் படுகிறதாம் ஜார் சக்கரவர்த்தி கட்சி ஒன்று அவர் யோக்கியர் அவரை தள்ளிவிட வேண்டுமென்பது இரண்டாவது கட்சி இரண்டு கட்சியாரும் அயோக்கியர்களாதலால் இரண்டையும் தொலைத்து விட வேண்டுமென்று மூன்றாவது கட்சி மேற்படி மூன்று கட்சியாரும் திருடரென்று நாலாவது கட்சி இந்த நாலு கட்சியாரையும் பொங்கலிட்டு விட்டு பிறகுதான் ஏசு கிறிஸ்துநாதரை தொழ வேண்டுமென்று ஐந்தாவது கட்சி இப்படியே நூற்று இருபது கட்சிகள் அந்த தேசத்தில் இருக்கின்றனவாம் இந்த நூற்று இருபது கட்சியார் பரஸ்பரம் செய்யும் ஹிம்சை பொறுக்காமல் இந்தியாவுக்கு போவோம் அங்கேதான் சண்டையில்லாத இடம் இமயமலை பொந்தில் வசிப்போம் என்று வந்ததாம் அது சும்மா பட்டணத்துக்கு வந்து அன்னிபெசன்ட் அம்மாளுடைய தியாசபிக்கல் சங்கத்து தோட்டத்தில் சில காலம் வசிக்க வந்தது அந்த தோட்ட காற்று சமாதானமும் வேதாந்த வாசனையும் உடையதாதலால் அங்கே போய் சில காலம் வசித்தால் ருஷ்யாவில் மனுஷ்யர் பரஸ்பரம் கொலை பண்ணும் பாவத்தை பார்த்த தோஷம் நீங்கிவிடுமென்று மேற்படி கொக்கு இமயமலையிலே கேள்விப்பட்டதாம் கேட்டீர்களா காகங்களே அந்த ருஷியா தேசத்து ஜார் சக்கரவர்த்தியை இப்போது அடித்து துரத்தி விட்டார்களாம் அந்த ஜார் ஒருவனுக்கு மா ஒருவனுக்கு மாத்திரம் கோடானு கோடியான சம்பளமாம் இப்போது நம்முடைய தேசத்திலே கூட திருவாங்கூர் மகாராஜா மைசூர் ராஜா முதலிய ராஜாக்களுக்கு கூட எல்லா ஜனங்களும் சேர்ந்து பெரிய பெரிய ஆஸ்தி வைத்திருக்கிறார்கள் நானோ உங்களை வீணாக ஆளுகிறேன் ஏதாவது சண்டைகள் நேரிட்டால் என்னிடம் மத்தியஸ்தம் தீர்க்க வருகிறீர்கள் நான் தொண்டை தண்ணீரை வற்றடித்து உங்களுக்குள்ளே மத்தியஸ்தம் பண்ணுகிறேன் ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் அதை நீக்குவதற்கு என்னிடம் உபாயம் கேட்க வருகிறீர்கள் நான் மிகவும் கஷ்டப்பட்டு உபாயம் கண்டுபிடித்து சொல்லுகிறேன் இதற்கெல்லாம் சம்பளமா சாடிக்கையா ஒரு இளவும் கிடையாது தண்டத்துக்கு உழைக்கிறேன் எல்லோரையும் போலே நானும் வயிற்றுக்காக நாள் முழுவதும் ஓடி உழன்று பாடுபட்டுத்தான் தின்ன வேண்டியிருக்கிறது அடே காகங்கள் கேளீர் ஒவ்வொரு காக்கைக்கும் நாள்தோறும் கிடைக்கிற ஆகாரத்தில் ஆறிலே ஒரு பங்கு எனக்கு கொடுத்துவிட வேண்டும் அதை வைத்துக்கொண்டு நானும் என் பெண்டாட்டியும் என் குழந்தைகளும் என் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என் வைப்பாட்டியார் ஏழு பேர் அவர்களுடைய குடும்பத்தார் இத்தனை பேரும் அரை வயிறு ஆகாரம் கஷ்டமில்லாமல் நடத்துவோம் இப்போது என் குடும்பத்து காக்கைக்கும் மற்ற காகங்களுக்கும் எவ்விதமான வேற்றுமையும் இல்லை ஏழெட்டு நாளைக்கு முந்தி ஒரு வீட்டு கொள்ளையிலே கிடந்தது அது சோறில்லை கரியில்லை எலும்பில்லை ஒன்றும் இல்லை அசுத்த வஸ்து கிடந்தது அதை போனேன், அங்கே ஒரு கிழவன் வந்து கல்லை எரிந்தான் என்மேலே இந்த வளச்சிறகாலே காயம் இது சரிப்படாது இனிமேல் எனக்கு பிரஜைகள் ஆறில் ஒரு பங்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிற்று இதை உடனே ஒரு கிழக்காகம் சொல்லுகிறது மகாராஜா தாங்கள் இதுவரை இல்லாத புதிய வழக்கம் ஏற்படுத்துவது நியாயமில்லை இருந்தாலும் அவசரத்தை முன்னிட்டு சொல்கிறீர்கள் அதற்கு நாங்கள் எதிர்த்து பேசுவது நியாயமில்லை ஆனால் தங்களுக்குள்ள அவசரத்தைப் போலவே என் போன்ற மந்திரிமாருக்கும் அவசரமுண்டென்பதை தாங்கள் மறந்துவிட்டதை நினைக்க எனக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாகிறது தங்களுக்கு ஒவ்வொரு காக்கையும் தன் வரும்படியில் பன்னிரண்டில் ஒரு பகுதி கட்ட வேண்டுமென்றும் அதில் மூன்றில் ஒரு பாகம் தாங்கள் மந்திரிமார் செலவுக்கு கொடுக்க வேண்டுமென்றும் ஏற்படுத்துதல் நியாயம் என்று என் புத்தியில் படுகிறது என்று சொல்லிற்று அப்பொழுது ஒரு அண்டங்காக்க எழுந்து கக்கஹா கக்கஹா நீங்கள் இரண்டு கட்சியாரும் அயோக்கியர்கள் உங்களை உதைப்பேன் என்றது வேறொரு காகம் எழுந்து சமாதானப்படுத்திற்று இதற்குள் மற்றொரு காகம் என்னை சுட்டிக்காட்டி அதோ அந்த மனுஷனுக்கு நாம் பேசுகிற விஷயம் அர்த்தமாகிறது அதனால் நாம் இங்கே பேசக்கூடாது வேறிடத்துக்கு போவோம் என்றது உடனே எல்லா காகங்களும் எழுந்து பறந்து போய்விட்டன இது நிஜமாக நடந்த விஷயமில்லை கற்பனை கதை நன்றி வணக்கம்